ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எஸ்தரின் புஸ்தகம் 1:12. ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பிய கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடுங்கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அகாஸ்வேறு ராஜா பெரிய மனிதர்களை அழைத்து ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். அந்த விருந்தில் அவர் மகிழ்ந்திருக்கும் போது அவருடைய ஒரு விருப்பம், அவருடைய ஒரு மகிழ்ச்சி எதுவாக இருந்தது என்றால், மகா ரூபவதியாகிய ராணியை, அதாவது வஸ்தியை, ராஜ கிரீடம் தரித்தவளாய் அத்தனை பேருக்கு முன்பாக நிறுத்தி அவளை காண்பிப்பது ராஜாவுக்கு மனதுக்கு ஏற்றதாய் விருப்பமாய் காணப்பட்டது. பிரதானிகளை அழைத்து இந்த காரியத்தை கட்டளையாய் பிறப்பித்து வஸ்திக்கு அதை தெரியப்படுத்துகிறார்கள். இந்த அழைப்பை கேட்டும் வஸ்தி போகாமல் இருந்துவிட்டாள். இது ராஜாவுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கினது. வஸ்தி ராஜாவின் அழைப்பை அசட்டை பண்ணினாள். அவள் அப்படி அசட்டை பண்ண காரணம் என்ன? காரணம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 9 ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். ராஜா ஒரு விருந்தை செய்து நடத்தி கொண்டிருக்கும் அதே வேளையில் வஸ்தியும் அவளுடைய விருப்பப்படி அவள் ஒரு விருந்தை செய்கிறாள். அப்படி அவளுடைய விருப்பப்படி செய்து கொண்டிருக்கிற வேளையில்தான் ராஜாவின் அழைப்பு வஸ்திக்கு வருகிறது. அந்த அழைப்பை அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவள் விரும்பி செய்கிற காரியத்தை விட்டுவிட வேண்டும். அவள் விரும்பி செய்கிற காரியத்தை விட்டுவிட மனதில்லாதபடினாலே ராஜாவின் அழைப்பை அவள் ஏற்க மறுக்கிறாள். ராஜாவின் அழைப்பு இங்கே அசட்டை பண்ணப்பட காரணம் என்ன? வஸ்தி தான் விரும்பி செய்கிறதை விட மறுத்ததினாலே. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கிருபையாய் முன்குறித்து தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய காரியத்துக்காக, அவருடைய பெரிய திட்டத்துக்காக தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அவருடைய அழைப்புக்கு நாம் செவிகொடாமல் இருப்போம் என்றால், அங்கே நாம் தேவ அழைப்பை, அந்த ராஜாதி ராஜாவுடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிறோம். அப்படி அசட்டை பண்ணினதின் விளைவு என்ன தெரியுமா? அவள் இருந்த ஸ்தானத்திலே எஸ்தர் என்கிற வேறொருவள் வந்து இருக்கிறாள். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய எதிர்காலத்துக்கு பிரயோஜனம் ஆகிறாது. தேவ அழைப்புக்கு செவி கொடுப்பதே நம்முடைய எதிர்காலத்துக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். எனவே நம்முடைய மாம்ச இச்சைகளுக்காக அழைப்புக்கு செவி கொடாமல் இராதே. எந்த ஒரு காரியமும் ஒளிந்து போகக்கூடியது. தேவன் கிருபையாய் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து, நம்முடைய ஆத்துமாவை மனதில் வைத்து தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு செவி சாய்க்க நாம் விரும்பி செய்கிற எதுவானாலும் சரி அதை விட்டு விடுவோமானால் நம்முடைய ஸ்தானம் உறுதிப்படுத்தப்படும். நாம் அவருடைய சமூகத்தில் என்றென்றும் காணப்படுகிறவர்களாய் இருப்போம். எனவே மாம்சமும் மனசும் விரும்புகிறதை செய்து அழைப்பை அசட்டை பண்ணாதே. கர்த்தர் வேண்டிய உணர்வுள்ள இருதயத்தையும் கிருபையும் தந்து நம்மை நடத்துவாராக. தகப்பனே நன்றி. வஸ்தியின் வாழ்க்கை முன்வைத்து இந்த நாளில் உணர்த்தின கிருபைகளுக்காய் நன்றி. மகா ரூபவதியாக இருந்தாலும் ராஜாவின் அழைப்பை அசட்டை பண்ணினாள். அதன் பிறகு ராஜ சமூகத்தில் அவளுக்கு இடம் இல்லை என்கிற அந்த ஒரு எச்சரிப்பை இந்த நாளில் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. எவ்விதத்திலும் நீர் எங்களை அழைத்த அழைப்பை அசட்டை பண்ணாதபடி அழைப்பை கனம் பண்ணி வாழ கிருபிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.